வெல்கம் டு தமிழ் ட்ரெக் ட்ராவல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் தெரியுதுங்களா? ஸோ போர்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பள்ளிக்கரணை வெட்லேண்டில் இருக்கோம். ஸோ ஏன் இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸ். இது வந்து பேர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபிக்கு கரெக்டான இடம். நீங்கள் பாருங்கள், சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட்ஸ் இருக்கும், எக்கச்சக்கமான பேர்ட்ஸ் இருக்கு இங்கே. ஏன் இந்த இடத்த நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் பேர்ட்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப பக்கத்தில் பார்க்கலாம், நீங்கள் ரொம்ப பக்கத்தில் வந்து ஃபோட்டோ எடுக்க முடியும். நார்மல் கிட்லன்ஸ்லேயே வச்சு, உங்கள் கேமராவோட வர கிட்லன்ஸ்லேயே வச்சு நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம். இது வந்து ஆக்சுவலி சீசன் டைமு. இது வந்து நான் இப்போது January 14th பொங்கல் அன்னைக்கு நான் இங்கே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இங்கே கொஞ்சம் தூரத்தில் நல்ல நிறைய பேர்ட்ஸ் இருக்குது, அவ்வளோ ரேஞ்ச் கிடையாது. நான் அந்த சைடு போய்ட்டு ட்ரை பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வீடியோ எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச இடம் தான், ஐடி கொரிடார் OMR பக்கத்தில் தான் இருக்குது. இதை பற்றி இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 1:30. இந்த 1:30 டைமுக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பேர்ட்ஸ் இருக்குது பாருங்கள், எக்கச்சக்கமான பேர்ட்ஸ் இருக்குது. இது வந்து டோலை தாண்டி, அந்த டோலை பெரும்பாக்கும் அந்த டோலை தாண்டி கொஞ்சம் தூரம் தான், அது ஒரு 100-200 மீட்டர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ நிறைய பேர்ட்ஸ் இருக்குது பக்கத்துலேயே, நம்ம பார்க்கலாம். இன்னும் நல்ல கேமரா லென்ஸ் இருந்தால் நிறைய இன்னும் கொஞ்சம் க்ளோஸராகவே பார்க்க முடியும். ஸோ இங்கே வாட்சர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், யாராவது நிற்கிறாங்களா, பேர்டு டிஸ்டர்ப் பண்ணுறாங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு வாட்சர்ஸும் இங்கே இருக்காங்க. இங்கே பாருங்கள், நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்குது. இங்கே ப்ரிஃபரபிள் டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 6-8, அதே மாதிரி வந்து ஈவினிங் டைம்லேயும் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர்ட்ஸை பார்க்கலாம், ரொம்ப பக்கத்துலையுமே பார்க்கலாம். அதுதான் பெரிய அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ப்ராப்பர் ஃபென்சிங்லாம் ஒன்றும் கிடையாது, அண்ட் பார்க்கிங்க்கும் இடம் கிடையாது. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக சொல்லலாம்.